தமிழர்களினுடைய விரோதிகளை ஆதரிக்கிற பாஜக காங்கிரஸ், ஓட்டி ஓட்டு கொண்டு தமிழர்களுக்கு விரோதமான திட்டங்களை திணிக்கிற பாஜக காங்கிரஸ், அந்த பலகீனத்தை பயன்படுத்தி கொண்டு மத்திய பாஜக மாநில அரசை கட்டுப்படுத்துகிறது, ஆட்டி படைக்கிறதுங்கிறதுனால நம்ம இந்த அரசை ஒரு 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 அனுதாபமாக பார்க்கணும். அதிகார துஷ்பிரயோகம் அது கட்டுப்படுத்துறதுனால இப்போ காங்கிரஸில் இருக்கிற முக்கியமானவங்க, இப்போ அவருக்கு உட்பட சிதம்பரம் உட்பட அது அந்த மாதிரி இந்த அரசை புள்ளிவரங்களோட விமர்சனம் பண்ணுறதுக்கு ஆள் சிதம்பரமே பேசுறது தவறு செய்கிறதுன்னு இல்லை. அதான் இப்போ நீங்கள் இப்போ பிஜேபியில் நீங்கள் மோடியை சட்டப்படி தவறு செஞ்சாலும் அரெஸ்ட் பண்ணுவோம்னா நாளைக்கே அரெஸ்ட் பண்ணுவோம். அதே மாதிரி ஹச்ராஜாவை நீங்கள் வழக்கு பதிவு செய்ய முடியல, நடவடிக்கை எடுக்க முடியல. இதெல்லாம் இதையே நீங்கள் மோடியை விமர்சனம் பண்ணாலோ வேறு நீங்கள் ஆளுகிற வர்க்கத்தில் விமர்சனம் பண்ணால் உடனடியாக கைது, உடனடியாக காவல்துறை வீட்டுக்கு வருது, சிறைப்படுத்துகிறாங்க. அவர் ரெண்டு வகையாக ரெண்டு பேருமே ஹச்ராஜா எஸ்வி சேகரன், அவர் வந்து பிராமண சமூகத்தை சேர்ந்தவர்னாலேயே காவல்துறை கை வைக்கார். அது எந்த கட்சியிலும் இருந்தார், இந்த கட்சியும் முதன்மைப்படுத்துறதுனால டிடிவி ஒரு ஒரு சிறந்த ஒரு அரசியல் ஆளுமை பெற்ற ஒரு ஆற்றலாளர் அப்படிங்கிறத மாற்றுகிறது. வணக்கம். இன்று நம் நேர்காணலுக்கு வந்திருப்பவர் திரு தனியரசு அவர்கள். இங்கே அதிமுக சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்றாலும் ஒரு புதுவிதமான அரசியலை இங்கு தொடர்ந்து வைத்து கொண்டிருப்பவர், மிக பரபரப்பாகவும் இயங்குவதை நாம் பார்க்க முடியும். அவரோடு நமது கேள்விகள். வணக்கம். எப்போ ஒரு கட்சி சார்பாக போட்டியிட்டு வென்றார், அதற்கடுத்து அது இரண்டாக பிரியும் போது ஒரு அணிக்கு சார்பானீங்க. ஆனால் இன்றைக்கி வந்து போராட்டங்கள்லாம் எடுத்து வைக்கிறது அரசாங்கத்துக்கு எதிராகவே, குறிப்பாக தமிழக அரசுடைய செயல்பாடுகளை விமர்சிப்பதுமாகட்டும் அல்லது போராட்டங்களுடைய வடிவங்களாகட்டும் எல்லாமே அரசை எதிர்த்தே இருக்கிறது. இதை எப்படி அரசு எதிர்த்து இல்லை, இப்போ நம்ம அமைப்பை வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்த 2011 போட்டியிட்ட பொழுது நானும் அம்மாக்கிட்ட கேட்டு வாங்கினது இரட்டை இலை சின்னத்தை. ஏன்னா அதை நம்ம ஒரு ஒரு சுயாட்சி சின்னத்தை பெற்று அதை கிராமப்புறங்களில் எளிய மக்களிடத்தில் கொண்டு செலுத்துவது, 10 நாட்கள் 15 நாட்கள் ஒரு சின்னத்தை அறைய ஏற்படுத்துறது சிரமங்கிறதுனால இரட்டை இலை மக்களிடத்தில் அறிமுகமானதுனாலையும் அது அது அதில் நானும் அதில் விரும்பி வாங்கிட்டு தான் அந்த சின்னம். அதனால் நம்ம அதை அதை அந்த தோழமை தொடர்கிறது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அம்மா இருக்கிற வரைக்கும் நீங்கள் மக்களினுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்து மத்திய அரசினுடைய இந்த தமிழ்நாட்டு மக்களினுடைய வாழ்வாதாரங்கள் உரிமைகள் பறிக்கப்படுகிற பொழுது சமரசம் இல்லாமல் அம்மா போராடினதுனால நம்ம அம்மாவை நம்ம பற்றி நின்று வலிமையாக அந்த அரசுக்கு ஆதரவாக இருந்தோம். இப்போ நீங்கள் அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம மாநில அரசு விமர்சிக்கிறது, மத்திய அரசாங்கத்தினுடைய அந்த திட்டங்களையும் விமர்சிக்கிறது, கண்டிக்கிறது, எதிர்த்து போராடுறது, அது கூடுதல் பொறுப்பு. ஒரு தனித்த இளம் ஒரு வளர்ந்து வர ஜனநாயக இயக்கமாக நாங்கள் தோற்றுவிக்கப்பட்ட அந்த அமைப்பினுடைய நோக்கத்தை நாங்கள் களத்தில் நிறைவு செய்கிறோம். அதில் நீங்கள் சொன்ன மாதிரி அரசுக்கு எதிரான போராட்டங்கள் அப்படிங்கிறத வந்து மக்களினுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கிற பொறுப்பும் கடமையும் ஒவ்வொரு அரசியலாளனுக்கும் இருக்குது. அதில் குறிப்பாக எங்களை மாதிரி மண்ணில் இந்த மண்ணின் மக்களோடு மக்களாக இருந்து மக்களின் உணர்வுகளுக்காக அரசியல் களம் அமைத்து ஜனநாயகத்தை, சுதந்திரத்தை, மக்களாட்சியை, தனி மனித உரிமையை நேசிக்கிற ஒரு வலிமையான இயக்கமாக தான் நாங்கள் மக்களிடத்தில் இதை அடையாளப்படுத்தணும். அந்த அடிப்படையில் மக்களின் உணர்வுகளை பிரதிபலிக்கிறதுக்கும் மக்களுக்கு எதிரான திட்டங்களை அது மாநில அரசாக இருந்தாலும் மத்திய அரசாக இருந்தாலும் அதை கண்டிப்பது, எதிர்ப்பது, கோரிக்கை வைப்பது ஜனநாயக கடமைங்கிறதுனால ஒரு ஜனநாயக கடமையானா ஒரு அரசியலானா அந்த காலத்தில் நாங்கள் வீரியமாக செய்கிறோம். அதை தான் அந்த 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 மக்கள் வந்து வியப்பாகவும் ஆச்சரியமாகவும் எங்களை விரும்பி வரவேற்பதற்கான காரணம் களத்தில் உண்மையாக வீரியத்தோடு போராடுறோம். அதனால் தமிழ்நாடு கொங்கிளைஞர் பேரவை, குறிப்பாக தனியரசு மக்கள் நம்பும்படியான ஒரு வளர்ந்து வருகிற ஒரு இளம் அரசியலாளருங்கிறத அடையாளப்படுத்தியிருக்கு. அது மக்களுக்கான கோரிக்கைகளுக்கான போராட்டம் தான். அப்போ மக்களுக்கான கோரிக்கைக்காக போராடுறீங்க, அப்போ மக்களுக்காக யாருக்கு எதிர்த்து போராடுறீங்கன்னா அரசாங்கத்தை. இப்போ அரசாங்கம் மக்களுக்கு எதிராக இருக்கிறதுன்னு ஏற்றுக்கிறீங்களா? இல்லை, கட்டாயமாக நீங்கள் இப்போ நம்ம நீட் தேர்வு ஒட்டுமொத்த தமிழ் சமூகம் வேண்டான்னு சொன்னோம். அதில் அவ்வளோ அழிமையாக அழகான அந்த ஒரு எளிய தமிழ் சமூகத்தினுடைய வடிவமாக இருக்கிற அணிதாங்கிற குழந்தை தன் இன்னுயிரியை தந்து அதை தடுத்து நிறுத்த முடியும் கூட மத்திய அரசு, மாநில அரசு, உச்சநீதிமன்றம் உள்ளிட்ட ஒட்டுமொத்த அதிகார அமைப்புகளும் இந்த மக்களின் உணர்வுகளை மதிப்பளிக்காமல் மக்களை மோசடி செய்தது, மக்களை வஞ்சித்தது, குறிப்பாக மாணவ செல்வங்களை அவர்களை பெற்றவர்களை ஏமாற்றியது, சதி செய்தது. அந்த சதியை எதிர்த்து நம்ம போராடின அந்த போராட்ட களம் என்பது குறைவுன்னு நான் கருதுறேன். இப்போ நீங்கள் இந்த போராட்டமே நம்ம போராடுறோம்னு பார்க்குறோம், ஆனால் இந்த போராட்ட குறைவு இன்னும் வலிமையாக வீரியமாக போராடி அந்த கோரிக்கையை நம்ம வென்றெடுத்துருக்கணும். நீட் அதே மாதிரி தான் நம்ம ஜல்லிக்கட்டை போராடணும். அதை நாங்கள் தான் அந்த அந்த அமைப்பு அந்த போராட்டத்தையும் நாங்கள் தான் முதல் முன்னெடுத்தோம். பார்லமெண்ட்டில் முதல் வாடிவாசலை அரசினுடைய தடைகளை மீறி நம்ம பண்ணணும், ஆலங்கானூரில் பண்ணோம். காலைவாசலில் நானும் தமிழ்மன் அன்சாரி சட்டமன்ற உறுப்பினர் அருண் சகோதரர் கருணா சட்டமன்ற உறுப்பினர்கள் இணைந்து அந்த கோரிக்கையை முன்னெடுத்தது, அது தமிழ்நாடு முழுக்க பற்றி பரவி
அந்த கோரிக்கையில் நம்ம வெற்றி பெற்றோம். பட் சில கோரிக்கையில் வெற்றி பெறோம். அதே மாதிரி உங்களுக்கு நம்ம சிறைவாசிகள் விடுதலை ஆனாலும் யாரும் சமூகத்தில் யாரும் பிரதிபலிக்காத சிறை கொட்டடிகளை அடைந்து கிடக்கிற பல பத்தாண்டுகளாக முடங்கி கிடக்கிற சாதாரண மக்களினுடைய எளிய மக்களினுடைய உணர்வுகளை நாங்கள் அதிகார மையமாக இருக்கிற சட்டமன்றத்தில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து அரசின் கவனத்தை ஈர்த்து அரசின் கொள்கை முடிவாக அறிவிக்க வச்சோம். அது இப்போ ஒரு 90 விழுக்காடு முடிவு பெற்று ஆளுநர் ஆய்வுக்காக காத்திருக்கு, கையெழுப்புக்காக காத்திருக்கு. அப்படி மக்கள் எளிய மக்களுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கிறத இந்தியாவில் நாங்கள் முதன்மையாக இருக்கிறோம். ஆகவே அது அரசுக்கு எதிராகங்கிறதல்ல, அரசு மக்களினுடைய கடைக்கோடி மக்களினுடைய உணர்வுகளை அரசின் கவனத்துக்கு கொண்டு வந்து சேர்ப்பதில் நாங்கள் முனைப்பாக இருக்கிறோம். தயக்கம் இல்லாமல் சமரசம் இல்லாமல் இருக்கிறதுனால அது அரசுக்கு எதிரானதாக பார்ப்போம். ஆனால் அரசுக்கு எதிராக நாங்கள் வாக்களிக்கலை. நீங்கள் கவனமாக பார்க்கணும், இந்த அரசை நாங்கள் உருவாக்கின அரசு, இந்த அரசை உருவாக்குவதிலையும் முனைப்பாக இருந்தேன். இந்த அரசை உருவாக்குறதுல உறுதியாக நம்பிக்கையாக உலகமே எதிர்த்த பொழுதும் என்னுடைய வாக்கையும் அளித்து சக சட்டமன்ற உறுப்பினருடைய வாக்குகளையும் பெற்று அவர்களுக்கும் நம்பிக்கை ஊட்டி வலிமையை ஊட்டி இந்த அரசை உருவாக்கி அல்லது அந்த அரசு பிளவுபட்ட பொழுது அதை பாதுகாத்ததுலேயும் பெரும் பங்கு இருக்குது. ஆகவே நாங்கள் அதே மாதிரி மத்திய அரசினுடைய கடுமையான தமிழர் விரோத போக்கு, குறிப்பாக காவேரி மேலாண்மை வாரியத்திலெல்லாம் மிக கடுமையான எதிர்ப்பு உணர்வுகளை நாங்கள் பிரதிபலிக்க வேண்டிய அவசியம் ஏற்படுது. இப்போ நீங்கள் கடுமையாக வந்து பாதுகாத்த ஒரு அரசாங்கம், ஆனால் அது மக்களுக்கு எதிர்ப்பாக இருக்கிற சில சூழல் இருக்கதா சொல்கிறீங்க. இப்போ அடுத்து ஒரு நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு வந்தால் அவங்களுடைய வாக்கு எதை நோக்கி இருக்கும்? அதுதான் இப்போ நீங்கள் இப்போ இந்த அரசு இப்போ திட்டமிட்டே மக்களை வந்து இது மக்களினுடைய உணர்வுகளுக்கு மாற கொள்கை ரீதியான முடிவு எடுக்கலை. ரொம்ப கவனமாக இப்போ நீங்கள் அது இந்த அரசு பலகீனமான அரசு என்பதை உணர்ந்து திட்டமிட்டே மத்திய பாஜகவினுடைய மோடி அரசு, அதாவது ரைடு, அதாவது மத்திய அமலாக்கப் பிரிவை ஏவுவது, வருமான வரித்துறையை ஏவுவது, சிபிஐ ஏவுவது போன்ற கடுமையான மத்திய அதிகார மையமாக இருக்கிற பாஜக அரசு தன்னுடைய வலிமையை பயன்படுத்தி அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து ரைடை சோதனைகளை நடத்துறது, சோதனையில் சில ஆவணங்களை கைப்பற்றுவது, அதன் மூலமாக பிளாக்மெயில் பண்ணி அவங்க இவங்களை வந்து இந்த மாநில அரசு, குறிப்பாக எடப்பாடி அவருடைய அரசு, அமைச்சர் பெருமக்கள், அதிகாரிகளை கட்டுப்படுத்தலுக்கு கொண்டு வர்றது. அதில் நீங்கள் ரெண்டு வர்க்கத்தை நீங்கள் ரொம்ப கவனமாக அவங்க நடவடிக்கையின் மூலமாக கட்டுப்படுத்தினாங்கன்னு நம்ம எல்லோரும் உலகமே பார்த்தோம். இந்தியாவிலேயும் எந்த தலைமைச் செயலகத்திலையும் தலைமைச் செயலாளரைடைய அறை ஆய்வுக்குட்படுத்தப்பட்டதாக இந்திய வரலாற்றிலே இல்லையா? அந்த அவ்வளவு பெரிய அதிகார துஷ்பிரயோகத்தை பாஜகனுடைய மோடி அரசு எந்த தயவுதாட்சியும் இல்லாமல் இராணுவத்தோட துணைக்கு வச்சுக்கொண்டு ஒரு எமர்ஜென்சியில், அதாவது ஒரு நெருக்கடி காலத்தில், 1975-76 அந்த இந்திரா கொண்டு வந்த நெருக்கடிக்கு இணையாக பண்ணாங்க. அது ஒரு மிகப்பெரிய அதிகார வர்க்க, அதாவது புரோக்ரஸி, அதிகாரிகளை மிரட்டுறதுக்கான ஒரு நிகழ்ச்சி நடத்தினாங்க, ஒரு ஆப்ரேஷன். இரண்டாவது, நீங்கள் எல்லா அமைச்சர்கள், இப்போ நம்ம விஜயபாஸ்கர் உள்ளிட்ட பல்வேறு அமைச்சர்களுடைய வீடுகள் பல்வேறு இதில் பார்த்தோம். அப்புறம் கட்சியை பிளவுபடுத்துறதுல டிடிவி உள்ளிட்ட ஒரு அணியினுடைய குடும்பத்தினுடைய சார்பு அனைத்து நிர்வாகம், வீடு, உறவினர்கள், அலுவலகங்கள்னு கிட்டத்தட்ட இந்தியாவிலேயும் இதுவரைக்கும் இல்லாத சோதனை அளவாக 200 வாகனங்கள், 2000 மேற்பட்ட அதிகாரிகளோட சோதனைங்கிற பெயரால் பண்ணுறது. ஆனால் நடவடிக்கை எதுவும் இருக்காது. அந்த சோதனைக்கு பிறகு இவங்க யாரும் மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து விமர்சிக்க மாட்டாங்க, மத்திய அரசுடைய கருத்துக்கு எதிராக செயல்பட மாட்டாங்க. அதுதான் இந்த அரசை அவங்க இந்த சோதனையின் மூலமாக பிளாக்மெயில் செய்து பிணைக்கைதியை போல் கட்டுப்படுத்தி வச்சுருக்கிறது தான் பெரிய கொடுமை. ஆகவே இது அரசினுடைய பணி. இந்த நம்ம மாநில அரசு நம்பிக்கை வாக்கெடுப்பு வரும்பொழுது நம்ம இதை தவிர்த்துக்கணும், இதை அகற்றணுங்கிற நம்ம நிலைக்கு நம்ம ஏன் போகலைன்னா, இந்த அரசினுடைய விருப்பம் அல்லது அன்பு எடப்பாடியாருடைய விருப்பமோ, அண்ணன் ஓபிஎஸ்னுடைய விருப்பமோ, இந்த அரசில் இருக்கிற அமைச்சர் பெருமக்களுக்கோ தமிழ்நாட்டு மக்களின் மீது புரட்சித்துறை அம்மா அவர்கள் வைத்திருந்த பற்று பாசம் உண்டு. அம்மாவுடைய கனவு திட்டங்களை நடைபெறுத்துவதிலே கடுமையான உழைப்பாளிகள். ஆனாலும் சில அரசியல் ரீதியான முடிவுகளில், சித்தாந்த ரீதியான, கொள்கை ரீதியான முடிவுகளில் பாஜக திணிக்கிற பொழுது இதை அதை நிராகரிக்கிற ஆற்றல் வலிமையை இந்த அணி கட்சி பிளவுபட்டதன் மூலமாகவும், அம்மா என்கின்ற மிகப்பெரிய வலிமையான அறிவு சார்ந்த ஆற்றல் மிக்க ஆளுமை இல்லாத நிலையும், அந்த பலகீனத்தை பயன்படுத்தி கொண்டு மத்திய பாஜக மாநில அரசை கட்டுப்படுத்துகிறது, ஆட்டி படைக்கிறதுங்கிறதுனால நம்ம இந்த அரசை ஒரு அனுதாபமாக பார்க்க வேண்டியது. இந்த அந்த மத்திய அரசாங்கத்தினுடைய நெருக்கடியிலிருந்து இதை பாதுகாக்கிற பொறுப்பும் இருக்குது. இவர்கள் அதை ஒத்துக்கொண்டு சில நடவடிக்கைகளில் ஈடுபடும் பொழுது அதையும் சுட்டி காட்டி நீங்கள் அதில் ஈடுபடக்கூடாதுங்கிறதையும் நம்ம சுட்டி காட்ட வேண்டியதாக இருக்குது. இன்னொரு விஷயம் இதில் கவனிக்கப்பட்டது என்னென்னா, ரெய்டு வந்து ஒரு நல்ல நபர், எந்த தவறும் செய்யாத நபருக்கு வந்து ஒரு பாதிப்பு ஏற்படுத்துவதோ இல்லை அச்சத்தை ஏற்படுத்த போவதோ இல்லை. இப்போ இது என்ன மாதிரியான சூழல் இருக்குது? அதுக்கு கட்டுப்படுறாங்கன்னா அப்போ இவர்கள்லாம் தவறு செய்தவர்களாக நம்ம பார்க்கலாமா? இல்லை, அதை நீங்கள் ரொம்ப கவனமாக பார்க்கணும். இந்தியாவில் எனக்கு தெரியும், 130 கோடி மக்களில் யார் மீது சோதனை நடத்தினாலும் குற்றம் இல்லாத மனிதர்களே இருக்க முடியாது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பெரிய ஜனநாயக நாடு, ஜனநாயகத்தில் இருக்கிற எல்லா விதிகள், அதாவது அரசு உருவாக்கி இருக்கிற விதிகளின்படி, சட்டத்தின்படி எந்த தனி மனிதனும் உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதி உட்பட விதிக்கு கட்டுப்பட்டு மட்டும் வாழணும்னா இந்தியாவில் வாழ முடியாது.
இந்தியாவில் வாழவே. ஆகவே சுதந்திரம் என்கிற பெயரால் இப்போ நீங்கள் எல்லாத்தையும் கட்டுப்படுத்தி வச்சுருக்கிறது மத்திய அரசாங்கம் தெரியும் உங்களுக்கு. அது அகிலேஷ் யாதவாக இருந்தாலும் மாயாவதி அம்மாவாக இருந்தாலும் நீங்கள் மேற்கு வங்கத்தினுடைய மம்தா பானர்ஜி அம்மாவாக இருந்தாலும் லல்லு பிரசாத் யாதவாக இருந்தாலும் அரசுக்கு எதிராக இருக்கிற பிராந்திய கட்சிகள் அனைத்தையும் வழக்கு சிறை மிரட்டல் அப்படிங்கிற மாதிரி நிறையா வழக்குகளில் நீங்கள் கட்டுப்படுத்தி வச்சுருப்பாங்க. இப்போ நீங்கள் ஏன் சிதம்பரத்தை மட்டும் அவங்க டார்கெட் பண்ணுறாங்க? காங்கிரஸில் எத்தனை பேர் தலைவர் இருக்காங்க? தமிழ்நாட்டை சேர்ந்தவர் சிதம்பரம். சிதம்பரம் நல்லவர்னு நான் சொல்லலை, அவர் தமிழர் விரோதி தான், காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் தான். ஆனால் அவர் உள்துறை அமைச்சராக இருந்தார், நிதியமைச்சராக இருந்தார். இவன் ஒரு ஒரு விவரமாக இருக்கான் அப்படிங்கிறதுனால பாஜக ஒரு ஒரே ஒரு ஐடியாலஜிஸ்ட், ஒரு ஒரு நாலேஜ் பர்சன்கிறதுனால, குறிப்பாக தமிழனாக இருக்கிறதுனால, குறிப்பாக பச்சை தமிழனாக இருக்கிறதுனால, ஒரு நாட்டுக்கிட்ட செட்டியார் இருக்கான், தமிழை மட்டும் பேசுகிறான். இவன் எப்படி இந்தியாவுடைய உயர்ந்த இடத்துல காங்கிரஸ் கட்சியில் இரண்டாவது மூன்றாவது இடத்துல இருக்கிறான், அதனால் இவனை டெமாலிஷ் பண்ணணும்னா நீங்கள் உச்ச அதாவது தேசத்தில் மிகச்சிறந்த வழக்கறிஞர்களை சிதம்பரம் சர்வதேச தில மிகப்பெரிய பல்கலைக்கழகங்களை பட்டம் பெற்று மிகச்சிறந்த நுண்ணறிவு பெற்றவர் தான் பா சிதம்பரம்னு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். தவறாக பேச மாட்டார், இரண்டாலும் ஆதாரங்களோடு தான் பேசுவார். நீங்கள் பணமதிப்பு இழப்பு சம்மந்தமாக சிதம்பரம் தான் கருத்து சொன்னார், ஜிஎஸ்டி சம்மந்தமாக சிதம்பரம் தான் கருத்து சொன்னார். அவர் தந்த புள்ளி விவரத்தை இந்தியாவில் வரை யாரும் தரல. ஆனால் அப்படி சொன்னதுனாலேயே அவரை ஒழிச்சு கட்டுறதுக்கு நீங்கள் உடனடியாக அவருடைய மகன் மீது, நீங்கள் அவர் மீதுனா கூட பரவாயில்ல, அவர் ரெண்டு பேரும் உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள், நளினி சிதம்பரம் சிதம்பரம் ரெண்டு பேரையும் அவங்க மேலேயும் வழக்குங்கிற மாதிரி ஒரு அச்சுறுத்தல். அந்த தம்பி கார்த்திக்கு மேலே வழக்கு, பாஸ்போர்ட் எடுத்து ஒரு வாண்டட் அதாவது தேடப்படுற குற்றவாளி அளவுக்கு போய் கடவுச்சீட்டு பாஸ்போர்ட்டையெல்லாம் முடக்கி வைக்கிற அளவுக்கு மிக கடுமையாக ஒரு நெருக்கடி தர்றது எதனால, இதெல்லாம் முழுக்க முழுக்க அதிகார துஷ்பிரயோகம். அது கட்டுப்படுத்துறதுனால இப்போ காங்கிரஸில் இருக்கிற முக்கியமானவங்க இப்போ அவருக்கு ஒருபாடு சிதம்பரம் ஒருபாடு அது அந்த மாதிரி இந்த அரசை புள்ளிவரனோட விமர்சனம் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை, சிதம்பரமே பேசுறது விட்டுட்டார். எல்லாரும் தவறு செய்வார்கள் ஆனால் விமர்சிக்கவும் செய்வார்கள். தவறு செய்கிறதுன்னு இல்லை, அதான் இப்போ நீங்கள் இப்போ பிஜேபியில் நீங்கள் மோடியை சட்டப்படி தவறு செஞ்சார்னு அரெஸ்ட் பண்ணோம்னா நாளைக்கே அரெஸ்ட் பண்ணலாம். அதிகாரம் இருந்தால் தவறு செய்கிறது, அதிகார வர்க்கத்தை சார்ந்திருந்தால் ஆதரவாக முழக்கமிட்டால் தொடர்ந்து எத்தனை குற்றங்களை வேணாலும் செய்யலாம். அதிகாரத்தில் இருக்கிறவனை எதிர்த்தா எல்லாரும் சோதனை குற்றவாளிகள், எல்லாரும் குற்றவாளிகள், எல்லாரையும் கைது செய்யணும், இதுதான் போக்கு. இப்போ நம்ம இதை நீங்கள் ரொம்ப கவனமாக பார்த்துருப்பீங்க, எஸ்பி சேவர் கைது செய்யப்படலை, எஸ்வி சேகர் கைது செய்யப்படலை. மிக கடுமையாக ஊடகவியலாளரை எவ்வளோ இழிவாக பேச முடியுமோ ஏழைப்படுறாரு. இன்றைக்கும் எஸ்வி சேகர் இதை நடமாடுறாரு, நிகழ்ச்சிகளை பங்கெடுத்துக்கிறார். யாரோட அது மத்திய அரசாங்கத்தினுடைய அமைச்சர் பெருமகனார் கலந்துக்கிற நிகழ்ச்சியிலேயே கலந்துக்க முடியுது, ஆனால் அவர் தேடப்படுற குற்றவாளி இந்த நாட்டில். அப்போ அதிகாரம் இருந்தால் காவல்துறை நடவடிக்கை எடுக்காது, சட்ட நடவடிக்கை எடுக்காது, நீதிமன்ற நடவடிக்கை எடுக்காது. அதிகாரம் இல்லைன்னா சாதாரண மனிதர்கள் வீடு வீடாக வீடு வீடாக நம்ம நாங்கள் இதற்கு போக காவிரி மேலாண்மை வாரியத்துக்கு அறவழி போராட்டத்தை நடத்தினவங்களே ஏராளமான பேர்த்த கைது செய்யுது காவல்துறை. இதுதான் மத்திய அரசாங்கத்தினுடைய தூண்டுதல். அந்த நெருக்கடிக்கு தான் மாநில அரசு இரையாகி வேறு வழி இல்லாமல் செயல்படுறாங்கிறதா வருத்தத்துக்குரிய விஷயம். சிவசேகர் விவகாரங்களில் கோர்ட்டை கூட கண்டிச்சிருக்கு, ஒரு உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு வழி கண்டித்தபோது கூட இப்போ நடவடிக்கை எடுக்க முடியல. அதே மாதிரி ஹச்சிராஜாவை நீங்கள் வழக்கு பதிவு செய்ய முடியல, நடவடிக்கை எடுக்க முடியல. இதெல்லாம் இதையே நீங்கள் மோடியை விமர்சனம் பண்ணாலோ வேறு நீங்கள் ஆளுகிற வர்க்கத்தில் விமர்சனம் பண்ணால் உடனடியாக கைது, உடனடியாக காவல்துறை வீட்டுக்கு வருது சிறைப்படுத்துகிறாங்க. என்ன காரணம்? அதிகாரம் இருந்தால் குற்றவாளிகள் வலிமையாக இருக்கலாம், அதிகாரத்தினுடைய சட்ட பாதுகாப்போடு குற்றவாளி நடமாடுறான். அவர் பாஜகவில் ஒரு உறுப்பினர் அவ்வளோதான், அவருக்கு என்ன பின்புலம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை அதான் பாஜகவினுடைய கருத்துக்களை முன்மொழிகிறாரு. ஒரு உயர்குடி மேட்டுக்குடி சமூகத்தை சேர்ந்தவர், ரெண்டு வகையான வலிமை இருக்கு அவர்கிட்ட. அவர் ரெண்டு வகையாக ரெண்டு பேருமே ஹச்சிராஜா எஸ்வி சேகரன். அவர் வந்து பிராமண சமூகத்தை சேர்ந்தவர்னாலேயே காவல்துறை கை வைக்காது, அது எந்த கட்சியிலும் இருந்தாலும். ஏன்னா அவங்க அது இயற்கையாகவே அவங்க மேலே ஒரு பயம் அல்லது மரியாதை அல்லது எதுன்னு என்னென்னு தெரியாது யாருக்கும். இந்தியாவிலேயே நீங்கள் ஒரு பிராமணரை கூட நீங்கள் ஊழல் குற்றச்சாட்டுலேயோ கொலை வழக்குலேயோ கைது செய்ய முடியாது. உடனே ஒருத்தர் அம்மா மட்டும்தான் பண்ணாங்க, அம்மாவும் பிராமணராக இருந்ததுனால பண்ணாங்க. காஞ்சி பிராமண சங்க தலைவராக கருதப்பட்ட காஞ்சி சங்கராச்சாரியரே கைது செஞ்சாங்க. கைது செய்யப்பட்ட காஞ்சி சங்கராச்சாரியரை கூட நீங்கள் மிக கடுமையாக உலகமே வியந்து பார்த்த பொழுது கூட அந்த வழக்கில் விடுதலை தான் தண்டிக்க முடியாது. அதுவும் ஒரு மாதிரி அது இது ஒரு இருக்கிற ஒரு சமூக அரசியலில் சட்ட ரீதியான அரசியல்லையும் ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூகத்துக்கான ஒரு வலிமையான ஒரு பின்புலம் காலம்புற தமிழ் சமூகத்திலையும் இந்திய சமூகத்திலையும் இயங்குது. அது அரசியலில் நிர்வாகத்தில் தலையீடு இருக்குது, அது அது அதிகாரத்தினுடைய அதிகாரத்தை கட்டுப்படுத்துதுங்கிறதுக்கான சான்று தான் எஸ்வி சேரன். நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சிங்கிள் தனி மனிதன் தான், ஆனால் அவர் கைது செய்யப்படாமல் பாதுகாக்கப்படுறாரு. தைரியமாக பேச முடியுது. இப்போ தனி அரசுவோ இல்லை இன்னும் இருக்கிற வேறு எந்த கட்சியினுடைய தலைவர்கள் கூட ஊடகவியலாளர்களை குறிப்பாக பெண்கள் அப்படி விமர்சிக்க முடியாது. ஆனால் ஒரு சாதாரண ஒரு தனி மனிதன் மயிலாப்பூர்லேருந்து ஒரு பிராமண சமூகத்தை சேர்ந்தவங்கிறனால அந்த ஆணவத்தோடு அவர்களால் பேச முடியுது. அந்த ஆணவத்தோடு அந்த பாடி லாங்குவேஜ் அந்த ஊடக மொழி அவருடைய பேசுகிற கருத்துக்கள் எல்லாம் சமூகத்துக்கு 100 90 விழுக்காடு 99 விழுக்காடு எதிரானதாக இருந்தால் கூட
அவர் இன்னும் நடவடிக்கைக்கு கட்டுப்படாத அளவுக்கு தன்னை பாதுகாக்கலாம். அதாவது அவர் ஒரு சாதி பலம். அந்த அதே மாதிரி நீங்கள் எச் ராஜாவும் அதே பாணியில் தான் பேசுகிறாரு. பெரியார் சிலையை உடைக்கிறோம்னு சொல்லிட்டு இந்த நாட்டில் நடமாட முடியுது, கைது செய்யப்படலை, வழக்கு இல்லை. ஆனால் இந்த மண் இந்த இந்த ஆட்சியில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த கட்சியில் பெரியார், அண்ணா, புரட்சி தலைவர், அம்மா இருக்காங்க. ஆனால் பெரியார் சிலையை உடைக்கிறேன்னு சொல்லிட்டு அதே முதலமைச்சரோடு அவருக்கு வந்து பணியாற்ற முடியுது, அதே காவல்துறை தலைவருக்கு அவர் கட்டளையிட முடியுது, நட்புனா இருக்க முடியுதுன்னா அந்தளவுக்கு மத்திய பாஜகவுக்கும் குறிப்பாக அந்த மேட்டுக்குடி ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூகம் தன்னை வலிமை வலிமையோடு இன்னும் அரசியல் களத்தில் இயங்குறாங்கிறதுக்கான சான்று இதெல்லாம். நாங்கள் வந்து எளிய மக்களோட குரலை பதிவு செய்யறதுனால நாங்கள் ஒரு போராட்டவாதிகளாக பார்க்குறாங்க. தனியரசு வந்து தமிழ் தேசியம் நெருக்கி பேசுகிற மாதிரி இருக்கே, மண் மண் சார்ந்தர் தமிழர் பிரச்சனை, தமிழர் வாழ்வியல், அப்புறம் வந்து காவிரி போராட்டங்கள் மாதிரியான இடங்களில் தமிழ் தமிழர் சார்ந்து பேசுகிற கட்சிகள், தமிழ் தேசியம் பேசுகிற கட்சி, வாழ் உரிமை கட்சிகள் கூட எல்லாம் சேர்ந்து நிற்கிறீங்க, இதை எப்படி பார்க்கலாம்? இல்லை நீங்கள் இப்போ வட மாநிலங்களில் வடகிழக்கு மாநிலங்களில் பயணம் பண்ணேன். இப்போ மேகாலயாவில் பார்த்தேன், சிக்கிமில் பார்த்தேன், அசாம் பார்த்தேன், டெல்லி பார்த்தேன். அவங்க எல்லாமே அவங்கவுங்க மொழி, அப்புறம் தொடர்பு மொழி ஆங்கிலம், அப்புறம் அந்த மண்ணுடைய உரிமைகளுக்காக போராட்டத்தில் சமரசம் இல்லாமல் இருக்காங்க, உறுதியாக இருக்காங்க. தமிழ்நாடு மட்டும்தான் தமிழர் நாடாளாத ஒரு வேட்டைக்காடாகவும் ஒரு தரிசு நிலமாகவும் இருக்குது. அரசியலில் அரசியலில் ஒரு தரிசு நிலமாக யார் வேண்டுமானாலும் இங்கே ஊடுருவி அரசியலில் தலைவனாக வந்து அதிகாரத்தை கைப்பற்ற முடியும். தமிழ்நாட்டில் மட்டும்தான், இந்தியாவிலேயே குறிப்பாக அது குறிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மண் மக்கள், இந்த மண்ணின் பூர்வகுடி பெரும்பான்மை மக்களுக்கு அரசியல் விழிப்புணர்வு இல்லாத ஒரு சமூகமாக இந்த தமிழ் சமூகம் இருக்குது, தமிழ் சாதி இருக்குது. தமிழ் சாதிகளுக்கு உள்ள உட்சாதிகள் கூறுகள் பிளவுபட்டிருக்கிறதுனால இந்த தமிழர்கள் அல்லாத அரசியல் கட்சி தலைவர்கள், தமிழர்கள் அல்லாத ஆட்சியாளர்கள் தொடர்ந்து இந்த தமிழ் சமூகத்தை சாதியின் பெயராலும் மதத்தின் பெயராலும் பிரித்து தொடர்ந்து இவர்கள் தங்களை ஒரு பொது மனிதனாக காட்டிக்கொண்டு வாக்குகளை பெற்று அதிகாரத்தை சுதந்திரத்திற்கு முன்பும் சுதந்திரம் பெற்று 70 ஆண்டுகளை கடந்த பிறகு இன்னும் தொடர்ந்து அதே நிலை நீடிக்குது. ஆகவே இப்போ நாங்கள் எங்களை மாதிரி ஒரு நுண்ணறிவு சமூகத்தை நுகர்ந்து அதை பகுப்பாய்வு செய்து அதன் மூலமாக இந்த மண்ணின் மக்களுக்கு உண்மையான ஜனநாயகம்னா இந்த மண்ணின் பெரும்பான்மை மக்கள் கையில் அதிகாரம் இருக்கணும், நிர்வாகம் இருக்கணும், எல்லா துறையிலையும் இவங்க முன்னணியில் இருக்கணும். ஆகவே நாங்கள் இந்த விழிப்புணர்வு அரசியலில் தமிழ் சமூகத்து மத்தியில் நாங்கள் இயக்கத்தை தோற்றிருக்க காலத்திலிருந்து முன்னெடுத்தோம். அதை தமிழ் தேசியம்னு சொல்கிறாங்க, நான் தமிழ் தேசியமோ அது இந்திய தேசியமோ, நான் இந்த மண்ணின் பெரும்பான்மை மக்கள், தமிழ் சமூகத்தை சார்ந்தவர்கள் நாடாளும். அது இன்னைக்கு அரசாங்கம் வந்து ரெண்டு தமிழர்களிடம் அதுதான் நான் அந்த உண்மையானது நான் அதை தான் சொல்கிறேன். இப்போ இந்த எடப்பாடியும் முதலமைச்சர் எடப்பாடியோ ஓபிஎஸ்னோ பச்சை தமிழனாக இருந்து இந்த நான் சொல்கிற இந்த கருத்துக்களை உள்வாங்கி கொண்டு மக்களிடத்தில் பரப்புரை செய்து வாக்குகளை இவர்களே நேரடியாக பெற்று முதல்வராக எடப்பாடி அண்ணா தேர்ந்தெடுக்கப்பட்டா அல்லது ஓபிஎஸ் அண்ணா தேர்ந்தெடுக்கப்பட்டா நீங்கள் சொன்னால் ரெண்டு பேரும் பச்சை தமிழன் தான் நாடாளுறதுல எங்களுக்கு நான் முதலாளாக அவங்கள ஆதரிப்பேன், இப்போ ஏற்கனவே ஆதரித்து இன்னும் வலிமையாக ஆதரிப்பேன். ஆனால் இப்போ இருக்கிற சூழல் உங்களுக்கு தெரியும், இந்த ஆட்சி புரட்சித்துறை அம்மாவால் உருவாக்கப்பட்டது, உருவாக்கப்பட்ட அரசுக்குள்ளேயும் இவங்களுக்குள்ள கடுமையான நெருக்கடி மோதல், இயல்பாக தமிழ் சமூகத்துக்குள்ளே எப்படி பிளவுபட்டு பிரிக்கப்பட்டு ஆட்சி சிதைக்கப்படுவதற்கு இவர்கள் இரையாகி விடுவார்களோ அந்த சூழல் இவர்களுக்கு நேர்ந்தது. இபிஎஸ்க்கும் ஓபிஎஸ் அவர்களுக்கும் பெரிய தகராறு இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. இல்லை தகராறு தான் இருந்தது இப்போ இல்லை. அல்லது பணியாக இருக்கலாம், அது ஒரு நிழல் மாதிரி இருக்கலாம், அது ஒரு பணி மாதிரி இருக்கலாம், அது வெளிப்படையே தெரியாது. அது இருந்தாலும் தீர்க்கப்பட வேண்டிய ஒன்று தான். ஆனால் நான் சொன்ன இந்த பச்சை தமிழர்கள் நேரடியாக மக்கள் மத்தியில் வாக்குகளை பெற்று சுய அதிகாரத்தோடு வந்து பாஜகவினுடைய இந்த எதிர்ச்சியார தமிழர் விரோத நடவடிக்கைகளுக்கு எதிராக இவர்கள் சட்ட ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் மிக வலிமையாக உறுதியாக புரட்சித் தலைவர் அம்மாவுக்கு இணையாக போராடணுங்கிறது தான் நம்மளுடைய விருப்பம். அதில் நீங்கள் ஓபிஎஸ் ஏபிஎஸ்னோ நான் எடப்பாடியும் ஓபிஎஸையும் நான் தமிழர்களாக தான் பார்க்குறேன். அவர்களை ஆதரிப்பதற்கு இதுவும் ஒரு காரணம். இப்போ இந்த நிலையில் டிடிவி பற்றி, டிடிவி தினகரன் அவர்களை பற்றி உங்களுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கு? ஆரம்பத்திலிருந்து அந்த குடும்பம் ஒரு திராவிட பாரம்பரியத்தோடு வளர்ந்த குடும்பங்கிறதுனால அது மேலே எங்களுக்கு ஒரு பற்று உண்டு. இன்னும் கூடுதலாக சொல்ல போனால் அது ஒரு தமிழ் சமூகத்தினுடைய ஒரு வலிமையான ஒரு சமூகம், ஒரு குடும்பத்திலிருந்து அந்த உணர்வுகளை உள்வாங்கி கொண்டு தாங்கி நின்று வளர்ந்த குடும்பங்கிறதுனால அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தலைமையேற்று நடத்துவதற்கும் அதன் அதிகாரத்தில் பங்கெடுப்பதற்கும் அரசியல் நடத்துவதற்கும் தகுதியானவங்க தான் அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள். அதில் ஒரு அந்த குடும்பமே முதன்மைப்படுத்தியதுனால, அந்த கட்சியும் முதன்மைப்படுத்துறதுனால டிடிவி ஒரு சிறந்த ஒரு அரசியல் ஆளுமை பெற்ற ஒரு ஆற்றலாளர் அப்படிங்கிறத மாற்றுக்கிறது. அவர்கள் ஏற்பட்ட சோதனை வந்த பொழுது நான் தான் முதன் முதல் நள்ளிரவு 12 மணிக்கு இரட்டை இலை சின்னத்துக்கு லஞ்சம் கொடுத்தாருன்னு திகார் செயலுக்கு டெல்லியில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைதுக்கான சூழ்நிலை இருக்கும்போது இருந்த 2-3 பேரத்தில் நானே நேரடியாக வீட்டுக்கு போய் அவரை சென்னையில் இப்போ சென்னையில் அவருக்கு ஆறுதல் சொன்னேன். அது மட்டும் இல்லாமல் அவர் சில ஆலோசனைகளையும் சொன்னேன். அப்போ அவர் அதை உள்வாங்கிக்கிட்டு, அதாவது நம்ம அரசியலில் உறுதியாக கட்சி அல்லது நம்முடைய நிர்வாகத்தை நடத்தணும்னா, அரசு நடத்தணும்னா
அச்சுறுத்தலுக்கு முதல்ல நம்ம இரையாகக்கூடாது, அடிபணியவும் கூடாது, எதிர்த்து போராடணும். வழக்கு சிறை இயல்பானது ஜனநாயகத்தில் தவிர்க்க முடியாதுன்னு சொன்னேன். அடுத்த நாள் அவர் அது ஊடகத்தில் சொன்னார், சிறைப்பட்டார், டெல்லி திகாருக்கே போனார், விடுதலை ஆனார். ஆனால் ஆர்கே நகரில் அவர் தான் வெற்றி பெற்றார். ஜனநாயகத்தில் என்ன நினைக்கிறாங்கன்னா, சிறை வழக்கு அப்படின்னு பாதிக்கப்படுறவங்களை மக்கள் தொடர்ந்து ஆதரிப்பாங்க. அதுக்கு உதாரணமாக அம்மா தண்டிக்கப்பட்ட பிறகு கூட, நீதிமன்றத்தாலேயே கர்நாடகத்தில் தண்டிக்கப்பட்ட பிறகு கூட சிறைப்பட்டு வெளியே வந்த உடனே மக்கள் இந்தியாவில் இதுவரைக்கும் வரலாறு காணாத அளவுக்கு அவர் வரவேற்பாங்க. வெறும் 10 நிமிடம் வந்துட்டு போனாலே ஆர்கே நகரில் அவர் வெற்றி உரை செய்கிறாங்க, மறுபடியும் அவர் முதல்வராகவே தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்போ அடக்குமுறைக்கு எதிராக மக்களுக்கு ஆதரவாக போராடுகிற பொழுது மக்களுக்கு ஆதரவு வரும். அந்த அடிப்படையில் டிடிவி இரையானார், அடக்குமுறைக்கு இரையானார், முகம் தந்தார், அதாவது களத்தில் போராடுறார், மக்கள் ஆதரித்தாங்க. இப்போ ஓரளவுக்கு தன்னுடைய ஆளுமையை நிறுத்தி தக்க வச்சிருக்காருங்கிறதுனால அவருடைய செயல்பாடு பாராட்டத்தக்கது, வரவேற்கத்தக்கது. அதே மாதிரியான போராட்டத்தை தான் நம்ம எடப்பாடியும் ஓபிஎஸும் செய்யணும்னு விரும்புகிறேன். இதில் என்னென்னா, நான் இப்போ அதில் மோடிக்கு கருப்பு கொடி ஆட்டல் எனக்கு உடன்பாடு இல்லைன்னு டிடிவி என்ன சொன்னார், அப்போ நான் அதை விமர்சனம் பண்ண கண்டிச்சேன். ஏன் நீங்கள் ஏன் கருப்பு கொடி ஆட்டக்கூடாது? தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சியும், திராவிட முன்னேற்றங்களை உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் கருப்பு கொடி ஆட்டது, மோடி வரக்கூடாதுன்னு. ஆனால் டிடிவி மட்டும் அதில் பின்வாங்கலை. அந்த நேரத்தில் நாங்கள் விமர்சனம் பண்ணுற கண்டிக்கிறேன். அதாவது சமரசம் இல்லாமல் போராடுனா பாராட்டுறேன், பாராட்டுறேன். தனி அரசை பொறுத்த வரைக்கும் நிரந்தரமாக ஒருத்தர் வேண்டியவர் வேண்டாதவர்னு இல்லை, அவர்களுடைய நடவடிக்கை பாராட்ட முடியிருந்தால் பாராட்டுவோம், அது கண்டிக்க முடியாது இருந்தால் கண்டிக்கிறது என்னுடைய தனி இயல்பு. அதை தான் நான் பிரதிபலித்தேன். இன்றைக்கி காவிரி விஷயம், இன்றைக்கி நேற்று வாரியம் அமைக்கிறத பற்றின ஒரு புதிய விஷயத்தெல்லாம் நேற்று கோர்ட் சொல்லியிருக்காங்க, இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இந்த காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்கிறதுலையே நீங்கள் மத்திய அரசும் உச்சநீதிமன்றமும் தொடர்ந்து ஒரு உறுதியான நிலைப்பாட்டில் தமிழ்நாட்டுக்கு சேர வேண்டிய நடுவுமன்ற தீர்ப்பை அமல்படுத்தணுங்கிற ஒரு 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 நேர்மையான ஒரு முடிவு அவங்க எடுக்கலை. நேற்று கோர்ட் என்ன சொல்லியிருக்குன்னா, வாரியம்ங்கிற வார்த்தை இல்லாமல் ஆணையம்னு வச்சுக்கணும், அதே நேரத்தில் அதோடைய அதிகாரம் தனிப்பட்டு இருக்கும், மத்திய அரசோ இல்லை மாநில அரசோ அதில் தலையிட முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. இது போதும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அதுதான் சொல்ல, இப்போ நீங்கள் ஒரு ஆணையம் இருக்குது, மத்திய அரசோ இதில் மாநில அரசோ தலையிட முடியாது, அது ஆணையம் வாரியம் வேண்டாம் ஆணையம்னு சொன்னால் ஏன் வாரியம்னு இருக்கக்கூடாது? வாரியத்துக்கு என்ன அதிகாரம் இருக்குது, ஆணையத்துக்கு என்ன அதிகாரம் இருக்குது? வாரியத்துக்கு அதிகாரம் அதிகமாக, ஆணையத்துக்கு அதிகாரம் அதிகமாக அப்படிங்கிறத பற்றியான ஒரு 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 உயர்ந்த அதிகார மையம் உச்சநீதிமன்றம், உயர்ந்த அதிகார மையம் பாராளுமன்றம், பிரதம அமைச்சர், மத்திய அரசு செயலாளர்கள், மத்திய அரசு செயலாளர்களுடைய கருத்தை பிரதிபலிக்கிற உச்சநீதிமன்ற, அதாவது மத்திய அரசினுடைய தலைமை நீ அரசு வழக்கறிஞர், இவங்க என்ன பண்ணுறாங்க பாருங்கள். ஸ்கீமுக்கு விளக்கம் கேட்குறதுக்கு 40 நாள், அதுக்கு டெஃபினேஷன், அதுக்கு இல்லை அது டிக்ஷனரி எல்லாம் பார்த்து அதுக்கு பற்றி விவாதம் நடத்துகிற 1-2 நாள், அப்புறம் வாரியமாக ஆணையமாங்கிறதுக்கும் ஒரு 1-3 மாதம் ஆகும். அதில் வாரியத்துக்கும் ஆணையத்துக்கும் என்ன வேறுபாடுங்கிறது தெளிவுபடுத்துறதுங்கிறதுக்கு இல்லை. இதில் மத்திய அரசாங்கத்தினுடைய பங்கு பண்ணலாம், மாநில அரசாங்கத்தினுடைய பங்கு என்ன, கர்நாடகத்தினுடைய பங்கு என்ன, தமிழ்நாட்டினுடைய பங்கு என்ன, அவங்களுடைய கருத்து, இப்படியெல்லாம் கேட்டுக்கிட்டு ஒரு 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 சும்மா ஒரு ஒரு சீரியல் நாடகம் மாதிரி இது நடத்துறது ஒரு ஆரோக்கியமான ஜனநாயக நாட்டுக்கும், ஒரு இறைமை பெற்ற அதிக அரசியல் அதிகாரம், ஒரு உச்ச இறைமை பெற்ற உச்சநீதிமன்றத்துக்கும் இது அவமானம், இழுக்கு. இதில் வந்து அவங்க சரியாக அறிவுபூர்வமாகவும் நேர்மையாகவும் செயல்படலை, தமிழ்நாட்டையும் தமிழ் மக்களையும் வஞ்சிக்கிறாங்க. இவர்களை வந்து ஒரு கேலி பொருளாக நம்முடைய தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டு மக்களை பார்க்கறது, ஜீவாதார மக்களினுடைய உணர்வு பிரச்சனையை, உயிர் பிரச்சனையை, குடிநீர் பிரச்சனையை, வாழ்வாதாரத்தினுடைய 1000 ஆண்டுகால உரிமை பிரச்சனையை இவர்கள் மிக இலகுவாக அதை சாதாரணமாக அணுகுவது, ஒரு கிரிக்கெட் விளையாடுறது மாதிரி பார்க்குறத மிக வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஆகவே இந்த நாடகத்தை நாங்கள் இங்கே முதல்ல மத்திய அரசும் உச்சநீதிமன்றம் நிறுத்திட்டு, நீ ஆணையம்னு பேர் வச்சாலும் பரவாயில்ல, வாரியம்னு பேர் வைக்கிறியோ அதுக்கு என்ன வேணாலும் பேர் வச்சுக்கு, நடுவர்மன்ற தீர்ப்புப்படி தண்ணியை எப்போ விடுவேன் அதுக்கு நீ என்ன வேணாலும், நான் அதை தான் நான் சட்டமன்றத்தில் சொன்னேன், பல கூட்டங்களில் சொல்லியிருக்கேன், தண்ணி எங்களுக்கு வேணும், பேர் எது வேணாலும் வச்சுக்க, ஆனால் நடுவர்மன்ற தீர்ப்பு நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு சொன்னோம். ஆனால் அதை அந்த முடிவுக்கு தொடர்ந்து வரல. இப்போ கர்நாடக தேர்தலை காரணம், நீங்கள் வந்து ஒரு கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவர், அங்கே நிறைய உங்களுடைய வரலாறை பார்க்கும்போது நீங்கள் களத்தில் இறங்கி போய் யாரையும் சந்திக்கிறதுல முதன்மையாக இருக்கக்கூடிய ஒரு நபர், நீங்கள் விவசாயிகளை பார்த்துட்ருப்பீங்க, கடந்த 10 ஆண்டுகளில் அவங்க சந்திச்சுட்டு இருக்கிற பிரச்சனையோட வீரியமும் உங்களுக்கு நிச்சயம் பிற ஆட்களை விட உங்களுக்கு அதிகமாக தெரிஞ்சிருக்கிற வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி இந்த காவிரி இல்லாதனால நீங்கள் அங்கே சந்திக்கும்போது விவசாயிகளுடைய கண்ணீரும் கவலையும் எப்படியா இருக்குது? அதான் தமிழ்நாட்டு விவசாயிகள் பாவம் உண்மையிலேயே. நீங்கள் சொன்ன மாதிரி நான் விவசாயிகளை போய் பார்க்கறது மட்டுமல்ல, நானும் ஒரு விவசாயியாக இருந்து ஆடு மாடு மேய்த்து, ஆடு மாடு வளர்த்து, பயிர் வளர்த்து, காடு கழனியில் அங்கே மக்களோட மக்களாகவும் கால்நடைகளோடையும் மண்ணோடும் தானியங்களோடும் பயிர்களோடும் காயோடும் கனியோடும்
பழங்களோடும் நம்ம வாழ்ந்தவங்க தான். அந்த அந்த அங்கிருந்த மக்களை நாங்கள் அரசியல் துவக்கிறோம். அந்த சூழ்நிலையில் இப்போ நீங்கள் அது விவசாயத்துக்கு மட்டும் இந்த தண்ணி படலை, என்னுடைய திருப்பூர் மாவட்டத்தில் காங்கேயம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஒட்டுமொத்த கிராமத்துக்கும் குடிநீர் ஆதாரமே காவேரி. அது அது கொடுமுடிங்கிற ஒரு புனிதமான இடம், அதாவது ஒரு கோவில் அங்கிருந்த தீர்த்தங்களை அந்த தமிழ்நாட்டினுடைய பாதி கோயில்களுக்கு தீர்த்த குடம் எடுத்துகிட்டு போய் சாமிக்கு அபிஷேகம் பண்ணுற அந்த தண்ணி, புனித நீர்னு சொல்கிற அல்லது தீர்த்தம்னு சொல்கிற அந்த தண்ணியும் அந்த காவேரியில் கொடுமுடி ஆற்றுங்கிற இடத்த நாங்கள் கொண்டு போவோம். இப்போ அங்கே கொடுமுடியில் கடவுளுக்கு நீராடுற தண்ணிக்கும் அங்கே தண்ணி இல்லை. மனிதன் குடிக்கிறதுக்கு புறா குடிநீர் கூட்டு குடிநீர் திட்டத்தின் வழியாக காவேரி குடிநீர் திட்டத்தை நம்பி தான் என் தொகுதியும் இருக்குது. என் தொகுதியை சுற்றி இருக்கிற பல தொகுதிகள் இருக்குது, குடிநீருக்கும் தண்ணி இல்லை. வழிநடுவில் இருக்கிற விவசாயிகளுக்கும் இல்லை, டெல்டாவுடைய தஞ்சை விவசாய பெருமக்குடி மக்களுக்கும் இல்லை. இவ்வளவு பெரிய ஜீவாதாரமான உணர்வு பூர்வமான வாழ்வாதார பிரச்சனையை அரசுகள் இப்படி தொடர்ந்து, இதை மத்திய அரசாக இருந்தாலும் மாநில அரசாக இருந்தாலும் உச்சநீதிமன்றமாக இருந்தாலும் இப்படி இதை கண்டுகொள்ளாமல் அலட்சியப்படுத்துவது அல்லது இழிவுபடுத்துவது, சதி செய்வது, சூழ்ச்சி செய்வதில் இவர்கள் அரசியலை ஒரு விளையாட்டு ஆடுகளத்தை போல இந்த காவிரி பிரச்சனையை நாடுவது என்பது ஒட்டுமொத்த மக்கள் சமூகத்திலையும் மிகப்பெரிய கொதிப்பையும் கோபத்தையும் வருத்தத்தையும் வேதனத்தையும் துன்பத்தையும் கண்ணீரையும் தருகிறது. அதை நான் அதை அனுபவமாக பார்க்குறேன். ஒரு ஊருக்கு போகிறேன், 30 நாள் தண்ணி வழின்னு சொல்கிறாங்க கிராமப்புறத்தில். அங்கே போய் தண்ணி, இப்போ நான் ஆற்றுலேயே தண்ணி இல்லை, சாமிக்கே தண்ணி இல்லை, அவங்களே போர்லேயும் வேறு ஏதோ கழிவு நீரையும் சாக்கடை நீரையும் கொண்டு போகிறோம். இன்னும் சொல்ல போனால் இந்த தண்ணியை கொண்டுட்டு போய்கிட்டு இருந்தாங்க மக்கள் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் கொண்டு போவாங்க. பழனி தான் அங்கே பழனி முருகனுக்கு கடை அபிஷேகம் பண்ணுவாங்க. இந்த தண்ணி நீங்கள் முதல்ல கொண்டுட்டு போய் சாக்கடை நீர் கலந்து சாய நீர் கலந்து இதை கொண்டு போனதுனால பூசாரியில் அந்த தண்ணி இப்போ வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் இவங்க போர் போட்டு ஆழ்துளை கிணறுலேருந்து எடுத்து கொண்டு போய் அங்கே சாமிக்கு அபிஷேகம் பண்ணுறாங்க. அப்போ சாமிக்கு அபிஷேகம் பண்ணுற அளவுக்கு கூட ஒரு குடம் சொம்பு தண்ணி இல்லைன்னா எப்படி உங்களுக்கு காவேரி இல்லாமல் தண்ணியை பெற்று குடிநீர் என்ன பண்ணுறது, விவசாயத்துக்கு என்ன பண்ணுறது, இதை மக்கள் உணர்கிறார்கள். ஆகவே தான் மக்கள் இந்த மத்திய பாஜகவுடைய அரசை மக்கள் நிராகரிக்கிறாங்க. அதற்கு துணை போய்விடுமோ என்ற அச்சத்தில் எடப்பாடி அண்ணாதிமுக அரசும் அம்மா அளவுக்கு இவங்க வீரிம காலத்தில் உச்சநீதிமன்றத்தில் போராடணும், அரசியல் ரீதியாகவும் போராடணும். இவங்களும் உண்ணாவிரதமாக இருக்காங்க பாவம். நாடாளுமன்றத்தில் நீங்கள் இவங்களும் நடத்த விடாமல் தடுத்து நிறுத்தி போராடுறாங்க. ஆனாலும் மைய அரசு யார் இந்த அதை எடுத்த முடிவுலேருந்து பின்வாங்கினதா, பின் வாங்கிறதே இல்லை. அது நீங்கள் அதை நம்ம நீட்டில் பார்த்தோம், காவேரியில் பார்த்துருக்கோம். ஆகவே இந்த போக்கு மைய அரசு பாஜக அரசு செய்யுது என்பதை நம்ம பாஜகவை ஒரு இதயச்சரியார பாசிச கட்சியாக அது வடிவம் பெறுகிறது. அது வந்து இப்போ ஆணையில் இன்னொரு விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா, காங்கிரஸ் அரசாங்கம் இருக்கும்போது நம்ம மீனவர் பிரச்சனை இருந்தது, இலங்கை பிரச்சனை இருந்தது, தொடர்ந்து தமிழர்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள் நம்ம பேசிக்கிட்டே இருந்தோம். இப்போ பிஜேபி அரசாங்கம் வந்தோமோ அதையே குற்றச்சாட்டுகள் வேறு வடிவத்தில் இன்னும் வேறு வேறு விஷயங்களை எதிர்த்துட்டு வரோம். எதனால் இந்த மாதிரியான சூழல் இருக்கான்னு நினைக்கிறீங்க? மத்தியில் யார் ஆட்சி வந்தாலும் தமிழர்களுக்கு மட்டும் பாதிப்பு ஏற்படுத்துறாருன்னு சொல்ல முடியும். ரொம்ப நீங்கள் ரொம்ப நல்ல மிகச்சிறந்த வினா. நீங்கள் காங்கிரஸ் அரசுக்கும் பாஜக அரசுக்கும் எந்த வேறுபாடும் திட்டங்களை நிறைவேற்றுறதில், அரசியல் கொள்கை முடிவெடுக்கிறதுலையும், வெளிநாட்டு கொள்கையிலையும் எந்த மாறுதலும் இல்லை, முடியளவும் கடுகளவும் இல்லை. ஏன்னா இந்த நீங்கள் ஆள்றது சோனியாவா மன்மோகனா, ஆளுவது மோடியா அத்வானியா வேறு யாராவது பிஜேபி அல்லதாங்களா அல்லது அப்படியெல்லாம் ஆட்களினுடைய அங்கே தொகையில் காங்கிரஸ் ஆகும். இந்த நிர்வாகத்தை வழிநடத்துகிற அரசியலுக்கும் நிர்வாகத்துக்கும் தொடர்ந்து இவங்க வந்து ஒரு 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 அதிகார வர்க்கம் இந்த ஒரு டிசைன் பண்ணுறாங்க. இந்திய அரசாங்கத்தினுடைய அரசியல் கொள்கையும் நிர்வாக கொள்கையும் திட்ட மேலாண்மைகளையும் வடிவமைக்கிற ஒரு ஒரு கூட்டம், ஒரு குழு. இந்த குழுவை மீறி அதை மாற்றி அமைக்கிற அளவுக்கு ஆற்றல் மிக்க அரசியல் தலைவர்னு நீங்கள் சொன்ன மாதிரி காங்கிரஸ்லேயும் இல்லை, பாஜகவுலேயும் இல்லை. அப்போ பண்ண முடியாதவங்க. ஆகவே இப்போ இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே நீங்கள் எந்த வேறுபாடும் வித்தியாசமும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இல்லை. ஆகவே இது காங்கிரஸ் ஆண்டாலும் பாஜக ஆண்டாலும் தமிழர்கள் விரோத போக்கு தொடருகிறது. அது மீனவர்கள பிரச்சனையாக இருந்தாலும், இயற்கை வளங்களை எடுக்கிறதா இருந்தாலும், காவேரியாக இருந்தாலும், ஈழத்தமிழர்களுக்கு நீதி கேட்டு நம்ம போராட்டத்தில் நீதி கிடைக்கிறதுக்கு இல்லாமல் அவங்க சிங்கள அரசோடைய கைகோர்த்ததாக இருந்தாலும், ராஜபக்சேவையை சிவப்பு கம்பளம் குறித்து வரவேற்கிறதாக இருந்தாலும், போட்டி போட்டுக்கொண்டு தமிழர்களினுடைய விரோதிகளை ஆதரிக்கிற பாஜக காங்கிரஸ், போட்டி போட்டுக்கொண்டு தமிழர்களுக்கு விரோதமான திட்டங்களை திணிக்கிற பாஜக காங்கிரஸ் அரசு. ஆகவே நாங்கள் இது ரெண்டையும் தமிழர்களுக்கு விரோதமான அரசாக பார்த்து தான் நாங்கள் தமிழ்நாட்டில் காங்கிரஸையும் பாஜகவையும் ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் நம்முடைய நினைவு இருக்கிற வரைக்கும் உயிர் இருக்கிற வரைக்கும் இதை ஏற்கக்கூடாது, இதை நாங்கள் நிராகரிக்கணும். இது தமிழர்களுக்கு விரோதமானது, தமிழருக்கு விரோதமானது மட்டுமல்ல அது இந்துக்களுக்கு விரோதமானது, இந்துக்களுக்கு மட்டுமல்ல மதசார்பற்ற தன்மைக்கு எதிரானது, ஜனநாயகத்துக்கும் சுதந்திரத்திற்கும் மக்களாட்சிக்கும் எதிரானது.
அப்படிங்கிறதுனால நாங்கள் இதை இந்த இந்த கருத்தில் நாங்கள் உறுதியாகவும் மக்களின் சார்பாக மக்களின் உணர்வுகளை பிரதிபலிக்கிறதையும் மக்களுக்கு எதிரான கருத்துக்களை சொல்கிற பாஜக காங்கிரஸை நாங்கள் எந்த சமரசமும் இல்லாமல் நாங்கள் தொடர்ந்து மக்களிடத்தில் பரப்புரை செய்கிறோம்.